Hi ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம mensuration சாப்பிட்டரில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இந்த கொஸ்டின்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வுட்டன் லாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா அது ஒரு ஹாலோ வுட்டன் சொல்லிட்டாங்க ஸோ வுட்டன் லாக் ஹாலோ உடன் லாக்னு சொல்லிட்டாங்கனாவே அது வந்து ஹாலோ சிலிண்டர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் புரிஞ்சுட்டாப்பா ஸோ இப்போ இந்த ஹாலோ சிலிண்டருக்குரிய எக்ஸ்டர்னல் ரேடியோஸும் லென்த்தும் கொடுத்துட்டாங்க எக்ஸ்டர்னல் என்னதுப்பா இந்த கேபிட்டல் வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த ஹாலோ லாகோக்குரிய லென்த் லென்த்றது என்னன்னா ஹைட் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேர்ட்டீன் சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டாங்கப்பா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லாகக்குரிய திக்னஸ் இருக்கா இல்லையா ஐ மீன் இங்க இருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்கப்பா ஸோ திக்னஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த லாகக்குரிய டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா என்ன சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த ஹாலோஸ் டோட்டல் சர்வீஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா புரிஞ்சுதாப்பா நம்ம ஆல்ரெடி வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோஸ் என்று படிச்சிருக்கோம்ப்பா அது என்னதுப்பா ஃபார்ம்லாம் டூ பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர்

ஸ்மால் ஆரோடய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் சரியப்பா ஸ்மால் ஆரன்றது என்னது இந்த இன்னர் ரேடியஸ் தான் நம்ம ஸ்மால் னு சொல்லுவோம் சரியா ஸோ நமக்கு என்ன தெரியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்னு தெரியும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர்னு சொல்லி தெரியும் ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸோ இங்கேருந்து இங்கே சிக்ஸ்டீன் சென்டிமீட்டரு இங்கே வந்து ஃபோர் சென்டிமீட்டருன்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ்டின் சென்டிமீட்டர் மைனஸ் ஃபோர் சென்டிமீட்டர் பண்ணிணா நமக்கு இந்த இன்னர் ரேடியஸ் கிடச்சிருமா எஸ் தட் இஸ் கேப்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் பண்ணிணா நமக்கு கிடச்சிருது ஸோ ஸ்மால் ஆர்ன்றது ஒன்றும் கிடையாது கேப்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் தான் ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது என்னது சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் மைனஸ் திக்னஸ் என்னது ஃபோர் சென்டிமீட்டர் புரிஞ்சதாப்பா ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கேப்டல் ஆர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஸோ நமக்கு என்ன தெரியும் இங்கேருந்து இங்கே வந்து சிக்ஸ்டீன் தெரியும் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இது ஃபோர்னு தெரியும் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்மால் ஆரோடய வேல்யூ என்னன்னா சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் டுவெல் சென்டிமீட்டர் ஸோ இப்போ நமக்கு ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோடய வேல்யூ தெரிஞ்சிருச்சு இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் நீங்கள் டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா ஆஃப் திஸ் லாக் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுதாப்பா ஸோ டூ இன்ட்டு பையோட வேல்யூ வேணதுப்பா டுவெண்ட்டி டூ பை செவன் கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஸ்மால் ஆரோடய வேல்யூ என்னதுப்பா டுவெல் சென்டிமீட்டர் இன்டூ ஹெச்சோட வேல்யூ என்னதுப்பா தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் மைனஸ் ஸ்மால் ஆரோடய வேல்யூ வந்து டுவெல் சென்டிமீட்டர் சரியா ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சால்வ் பண்ணுங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னப்போ வரும் ஸோ இது அப்படியே அதுக்குங்க டூ இன்டு டுவெண்ட்டி டூ பை செவன் ஸோ இது ஆட் பண்ணிணா என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் வரும் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன வரும் ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் வந்து உங்களுக்கு ஃபோர் சென்டிமீட்டர் வரும் சரியா தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபோர் சென்டிமீட்டர் வந்து செவன்டீன் சென்டிமீட்டர் ஸோ டுவெண்ட்டி எயிட் cm செவன்டீன் என்ன வரும் சொல்லி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கப்பா செவன் ஒன்னு 7 செவன் 7, 7, 3 ஸார் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் போகும் ஸோ செவன்டீன் இன்ட்டு ஃபோர் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் செவன் 4, 28, so 4, 7, 4 28 4 5 6 68 வருது ஸோ டூ இன்ட்டு பண்ணா டூ பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் செவன்டீன் இன்டு ஃபோர் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி எயிட் இஸ் எயிட் இந்த சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் மல்டிபிளை பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு பண்ணா என்ன வருதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்க ஸோ உங்களுக்கு டூ நைன் நைன் டூ வந்திருக்கு இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க ஸோ உங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானது டூ நைன் நைன் டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இப்போ இந்த லாகுக்குரிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான் தான் ஸோ எழுதிக்கோங்க தேர் ஃபோர் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த உடன் லாகஸ் டூ நைன் நைன் டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதாப்பா இதுதான் உங்களோட ஆன்சர் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா கொஷினில் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கனாவே அந்த கொஷின் வந்து ஹாலோ பேஸ் பண்ண கொஷின் தான்ப்பா சரியா ஸோ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க இங்கே உடன் லாக்னு சொல்லிட்டாங்க ஸோ உடன் லாக்னாவே சிலிண்டர்னு சொல்லி தெரியும் ஸோ இன்கேஸ் இங்கே வந்து ஹாலோ சொல்லி சொல்லிட்டாங்க இன்கேஸ் சொல்லலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு இது ஹாலோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஹாலோ சிலிண்டர்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஹாலோ சிலிண்டர்ஸ் ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்ப்பா புரிஞ்சுதா ஸோ அதே மாதிரி திக்னஸ் அப்படின்றது எப்போவுமே என்னத்தை குறிக்கும்னா இங்கே இந்த வேல்யூவை தான்ப்பா திக்னஸ்னு குறிக்கும் புரிஞ்சுதாப்பா ஸோ இது இன்னர் ரேடியஸுன்னு தெரியும் இது அவுட்டர் ரேடியஸுன்னு தெரியும் ஸோ இப்போ இந்த கேப் இருக்கா இதுதான் நம்ம திக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரிஞ்சுதாப்பா